அனைவருக்கும் ஆர்சிசி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்த தலைப்பிலிருந்து மிக முக்கிய திட்டங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, கிராமப்புற வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் எது? சுவர்ண ஜெயந்தி கிராம் சுவரோஜ்கார் யோஜனா. இந்த திட்டம் வந்து 1999 ஏற்படுத்தப்பட்டது. கிராம வறுமை, அதாவது கிராமப்புற வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் எதுனா சுவர்ண ஜெயந்தி கிராம சுவரோஜ்கார் யோஜனா. இரண்டாவதுனா, அனைவருக்கும் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம். இந்த திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா. அனைவருக்கும் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா. மூன்றாவதுனா, மக்களின் மேம்பட்ட வாழ்க்கைக்காக சிக்கனமான எல்இடி பல்புகள் வழங்கும் திட்டம் உஜாலா யோஜனா. மக்களின் மேம்பட்ட வாழ்க்கைக்காக குறைந்த விலையில எல்இடி பல்புகள் வழங்கும் திட்டம் பேர் வந்து உஜாலா யோஜனா. நான்காவதுனா, மிக குறுகிய காலத்தில் பயிர் சேதங்களை கணக்கிட்டு காப்பீடு வழங்கும் திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா. மிக குறுகிய காலத்தில் பயிர் சேதங்களை கணக்கிட்டு காப்பீடு வழங்கும் திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா. ஐந்தாவதுனா, 18 முதல் 70 வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 12 செலுத்தி விபத்து காப்பீடு பெறும் திட்டம் பேரு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. 18 முதல் 70 வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 12 செலுத்தி விபத்து காப்பீடு பெறும் திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஆறாவதுனா, 18 முதல் 50 வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 330 செலுத்தி ரூபாய் 2 லட்சம் பெறும் ஆயுள் காப்பீடு பெறும் திட்டம் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. 18 முதல் 50 வயது உடையவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 330 செலுத்தி ரூபாய் 2 லட்சம் பெறும் ஆயுள் காப்பீடு பெறும் திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஏழாவதுனா, 18 வயது முதல் 40 வயது உடைய இந்தியாவில் வங்கி சேமிப்பு வைத்துள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் பேர் வந்து அடல் பென்ஷன் யோஜனா. 18 முதல் 40 வயது உடைய இந்தியாவில் வங்கி சேமிப்பு வைத்துள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் பேர் வந்து அடல் பென்ஷன் யோஜனா. எட்டாவதுனா, 24 லட்சம் இளைஞர்களுக்கு பயனடையும் தொழில் திறன் வழங்கும் திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. 24 லட்சம் இளைஞர்களுக்கு பயனடையும் தொழில் திறன் வழங்கும் திட்டம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. அடுத்தது ஒன்பதாவதுனா, பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பிரச்சனைகளை தீர்க்க போடப்பட்ட திட்டம் பேடி பச்சோவோ பேடி பத்வோ. பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பிரச்சனைகளை தீர்க்க போடப்பட்ட திட்டம் பேடி பச்சோவோ பேடி பத்தோவோ திட்டம். பத்தாவதுனா, திறன் வளர்ச்சி மற்றும் பிற வழிமுறைகளின் மூலம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் தீன்தயாள் உபாத்தாயா அந்தோத யோஜனா. திறன் வளர்ச்சி மற்றும் பிற வழிமுறைகளின் மூலம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் வந்து தீன்தயாள் உபாத்தாயா அந்தோ யோஜனா, அந்தோதயா யோஜனா. பதினோராவதுனா, கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம். கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் பேரு தீன்தயாள் உபாத்தாயா கிராம் ஜோதி யோஜனா. கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் தீன்தயாள் உபாத்தியாயா கிராம் ஜோதி யோஜனா. பன்னிரெண்டாவதுனா, மலைவாழ் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டம். மலைவாழ் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டம் பேரு வன்பந்து கல்யாண் யோஜனா. இந்த வன் வந்து வனப்புனா வனப்பகுதியிலான வாழ்ந்துருப்பாங்க மலைவாழ் மக்கள்லாம், அப்படிலாம் வச்சுக்கலாம். அது பதிமூன்றாவதுனா, விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் உத்தரவாதம் வழங்கும் திட்டம். அதன் பெயரு பிரதான் மந்திரி கிருஷி சின்மாய் யோஜனா. விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன உத்தரவாதம் வழங்கும் திட்டம் பிரதான் மந்திரி கிருஷி சின்மாய் யோஜனா. பதினான்காவதுனா, குடிசை பகுதிகளில் வீட்டு வசதியினை ஏற்படுத்தி தருதல் திட்டம் வந்து வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. குடிசை பகுதிகளில் வீடு வசதியினை ஏற்படுத்திய தருதல் திட்டம் வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. பதினஞ்சாவதுனா, 2019 சுகாதாரம் என்ற மையக்கருத்து கொண்ட திட்டம் ஸ்வச் பாரத் அபியான். 2019 சுகாதாரம் என்ற மையக்கருத்து கொண்ட திட்டம் ஸ்வச் பாரத் அபியான். பதினாறாவதுனா, அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டம் அன்னபூர்ணா திட்டம். அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டம் அன்னபூர்ணா திட்டம். பதினேழாவதுனா, வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட திட்டம் 20 அம்ச திட்டம் 1975 ஏற்படுத்தப்பட்டது. வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட திட்டம் 20 அம்ச திட்டம் 1975 ஏற்படுத்தப்பட்டது. பதினெட்டாவதுனா, கிராமப்புற உட்கட்டமைப்பை வசதிகளை ஏற்படுத்தும் திட்டம். கிராமப்புற உட்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்தும் திட்டம் பேர் வந்து பாரத் நிர்மாண் 2005 ஏற்படுத்தப்பட்டது. பத்தொன்பதாவதுனா, 2020 திறந்தவெளி மலம் கழித்தலை முற்றிலும் ஒழித்திட திட்டம். எந்த திட்டம் பேர்னா நிர்மல் பாரத் திட்டம் 2012 ஏற்படுத்தப்பட்டது. 2020 திறந்தவெளி மலம் கழித்தலை முற்றிலும் ஒழித்தல் திட்டம்
நிர்மல் பாரத் திட்டம் 2012 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 20வது தினம் கழிப்பறை மேம்பாட்டுக்கு மானிய உதவி செய்யும் திட்டம் நிர்மல் கிராம் ரோஸ்கார் திட்டம் 2003 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. கழிப்பறை மேம்பாட்டுக்கு மானிய உதவி செய்யும் திட்டம் நிர்மல் கிராம் ரோஸ்கார் யோஜனா 2003 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. பார்க்க போறோம்னா சட்டங்களும் அதற்கான விதிகளை பத்தியும் பார்க்க போறோம். இந்த விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்திருக்காங்க. இது விதவைகளை மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. இந்த திருமண சட்டம் 1955 கொண்டு வந்திருக்காங்க. இது பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கியது. இந்த வாரிசு சட்டம் 1956 கொண்டு வந்திருக்காங்க. இது பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது. வரதட்சணை தடை சட்டம் 1961 கொண்டு வந்திருக்காங்க. இது வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனையை வழங்குகிறது. பெண்கள் கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 கொண்டு வந்திருக்காங்க. இது பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. அநாகரிகமான சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999 கொண்டு வந்திருக்காங்க. இது பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்கிறது. தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்கச்சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961, இச்சட்டங்கள் எல்லாம் பெண்கள் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது. கொடுமை தடை சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. இது கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதில் இருந்து பாதுகாக்கிறது.